உங்க மூலியமா ஒரு ஏழை குடும்பம், அதாவது நாங்க மார்த்தாண்ட வந்தப்ப உங்க ஃபேமிலியில உங்க அண்ணன் வந்து பிரேயர் எடுத்தாரு. ஆமா ஆமா, ரொம்ப அவரு ரொம்ப சுகவீனமானவரு, ஆனா பிரேயர் எடுத்தாரு, கொஞ்சம் புலப்பட்டாரு. அவர் ஊருக்கு வந்தப்ப அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப வறுமையில இருக்குன்னு ஒரு ஃபேமிலியை சொன்னாரு. ஆர்சி ஆர்சி சபைக்கு போறவங்க, ஆமா நீங்க கூட சொன்னீங்க அந்த சபையில போய் உதவினா எதுவும் செய்யல. ஆமா, இப்ப அந்த குடும்பம் வந்து கணவர் இல்ல அப்படித்தானே? கணவர் இல்ல. ஆமா பிரதர், மூணு பொம்பளை பிள்ளைங்க. என்ன பொம்பளை பிள்ளைங்க? அதுல வந்து ஒரு பிள்ளை கல்யாணம் முடிஞ்சிருக்கா? ஆமா. அப்படின்னா ரெண்டு பிள்ளைய கரை சேர்க்கணும் உங்க அம்மா. ஆமா ஆமா. ஆனா ஒரு வாழ்க்கை என்பது சாதாரணமான விஷயம் இல்ல. மூணு பொம்பளை பிள்ளைய, இப்ப ரெண்டு பொம்பளை, அந்த பிள்ளைக்கும் வந்து குழந்தை பிறக்கும், அப்புறம் அதுக்கு தேவையானது செய்யணும். ஒரு பெண்ணா இருந்து இத வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம். ஆமா ஆமா. அப்புறம் நம்ம இப்ப நீங்க சொல்லி நீங்களும் பேசுனீங்க அவங்க ஃபேமிலிட்ட, என்ன பிரதர்? ஆனா அவங்களுடைய வறுமையை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் பிரதர்? ஏன்னா பிரதர், அவங்க வீட்டுக்காரர் வந்து உடல் உடல் சுகவீனம் இல்லாம, அதாவது சுகம் இல்லாம கிடந்து சுகர் அது இதுல இருந்து அதெல்லாம் குடிகாரனா இருந்திருக்காரு. அதுல அவரு இறந்து போயிட்டாரு. சரி, அப்ப ஒரு அம்மா மூணு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கப்ப முத பிள்ளைக்கு கல்யாணம் பண்றப்ப கொஞ்சம் போல கடைபட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஒரு 10-12,000 ரூபாய் கடை வாங்கியிருக்காங்க பிரதர், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, கடை வாங்கிட்டு சரி, ஊர் பக்கத்துல இருக்கவங்களாம் சொன்னாங்களாம், ஏமா நீயே ரொம்ப முடியாம இருக்க, கடை கடை வாங்கி வைக்க வேணாம், ஏதாவது இருக்கிறத வச்சு சிம்பிளா கடை எழுத முடியாது, இப்ப கடை வாங்குற 10-12,000 ரூபாய் கடை வாங்கினா அடைக்கிறதுக்கு சிரமமா எப்படிமா முடியும்னு சொல்றப்ப இவங்க சரி 4 பேர் சொல்ற கேட்காம இப்படி 10-12,000 ரூபாய் கடை வாங்கினாங்களாம் பிரதர். அதுக்கு மாசம் 2,000 ரூபாய் வட்டியா? உடனே அவங்க சொந்த இடத்துல இருந்து அந்த வீட்டுக்காரவங்க வீட்டை வாங்கிட்டு வேட்டி விட்டாங்களா, வாடகை வாடகை விட்டு வேட்டி விட்டாங்க. அந்த பிரச்சனையில நான் இருக்க இடத்துக்கு பக்கத்துல வாடகைக்கு வந்திருக்காங்க. சொந்த வீடு என்னாச்சு? அந்த சொந்த வீட்டை வட்டிக்காக வேண்டி சொந்த வீட்டை இருந்து விரட்டி விட்டாங்களாம். அது காரியம் எனக்கு சரியா தெரியல. அப்படி அதை நல்லா தெளிவா கேட்கணும், ஏன்னா நம்ம போறோம்ல ஞாயிற்றுக்கிழமை நேரம் சந்திக்கிறோம்ல, அன்னைக்கு பாத்துக்கிடுவோம். சரிங்க பிரதர். ஆமா, அப்படி இவங்க கொடுத்து கொடுத்து இப்ப 10-20,000 ரூபாய் வட்டி கொடுத்துட்டாங்களாம் பிரதர், 12,000 ரூபாய்க்கு. ஆமா ஆமா, 20,000 ரூபாய் வட்டி கொடுத்துட்டாங்களா. அத தொடர்ந்து வட்டி வர்றப்ப அவங்களுக்கு இந்த சூழ்நிலையிலதான் அந்த 2வது மக வேலைக்கு போயிருக்கு, ஏதோ ஒரு ஜவுளி கடைக்கு எங்கேயோ. அப்ப அந்த 2வது புள்ள எனக்கு அண்ணன் மகளும் அந்த வேலை செய்யற இடத்துல மத்தியானத்துல சாப்பாடு இருந்தா கொண்டு வராம எப்பயுமே இது குடுக்கற சாப்பாடு சாப்பிட்டுங்கல போல. அப்ப அந்த புள்ள கேட்டிருக்கு, என்ன நீ சோறு கொண்டு வர்றது இல்லையேங்கிற, எங்க வீட்டுல காலையில எல்லாம் சோறாக்க மாட்டாங்க, நைட்டு மட்டும் தான் சாப்பாடுங்க. அப்பதான் இந்த விஷயத்தை பூரா அந்த ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டுங்கிற முறையில அந்த பிள்ளை பிள்ளைகளுக்குள்ள பேசி இருந்திருக்கு. அப்படி இந்த ஆமா, அதுக்கு அதோட ஃப்ரெண்டு பிள்ளை என்ன தெரியுது, அம்மா அவங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு வள்ளி இல்லையா, நீ இருந்த 100 ரூபா இருந்தா கொண்டு கொடுப்பா, என் கூட வேலை செய்யற பிள்ளை கேட்டு சம்பளம் வாங்கலாம் தரலான்னு சொல்லி. அப்படி அந்த சம்பளம் வேணா தரலாங்கமே, சரி என்னன்னு சொல்லி அண்ணங்க, எனக்கு அண்ணங்காரன் வில்லியம் சேகர் ஒரு ஆள் உண்டு, அவரோட மனைவி தான் போய் விசாரிக்கிறப்ப அவங்களோட வறுமை எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்ப இந்த பிள்ளை உடனே 200 ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுது. இது அப்ப நான் சொன்னேன், அம்மா இந்த பவுல் டிவி பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அப்ப நீங்க கருணாகரன் போன் பண்ணீங்களா தேவா கிரி சபை மேய்ப்பர் அவர் தான் சொல்லும் போதுதான், அப்ப அதுக்கு நம்பர் என்கிட்ட கேக்குறாங்க. அவங்களுக்கு அந்த மொபைல் ஒண்ணும் இல்ல, சாதாரண ஒரு பட்டன் போனேன் வச்சிருக்கும் போல. அப்ப கேட்கறப்ப உதவி என்ன செய்வாங்கம்மா, ஏதாவது சாப்பாடு தேவை கொடுப்பாங்க அப்படிங்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு இருக்கப்பதான் உடனே நான் தேவாகிரி சபைக்கு அண்ணனுக்கு கருணாகரனுக்கு போன் பண்ணி சொன்னது. அதன்படி நீதி விசாரிக்கப்பட்டது. ஆனா இந்த கடன் பிரச்சனை எல்லாம் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம்
இவ்வளவு கடை இருந்த விஷயம் தெரியாது. ரெண்டாவது நான் விசாரிச்ச போதுதான் இந்த விஷயம் தெரிஞ்சது எனக்கு. இப்ப நான் விசாரிச்சேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு வட்டி மட்டுமே 20,000 ரூபாய் கட்டிருக்காங்க. அதனாலதான் நான் வந்து அண்ணன் கிட்ட வந்து விஷயத்த சொன்னது. இப்படி மேட்டர் போகுது. இதுல முக்கிய வருத்தக்கூடிய விஷயம் என்னன்னா 20,000 ரூபாய் வட்டி கொடுத்தாலும் 2 தடவை சூசைட் அட்டன் பண்ண போயிருக்காங்க பிரதர். அம்மா ரெண்டு பிள்ளைகளை சேர்ந்து போயிருக்காங்க சூசைட் பண்றதுக்கு முடிவு பண்ணி தட்டி தப்பி போயிருக்கு. இது என்னன்னா வந்தவங்க காசு கொடுத்தவங்க ரோட்ல நின்றுகிட்டு ஏன்னா தெருவுதானே அது நிறைய விஷயம் இருக்கு. ஏற்கனவே அந்த பிள்ளைய கட்டி கொடுத்த பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டி வரும். ஆமா இப்ப அவங்களுடைய பாரத்தை நம்ம சுமந்து ஆகணும். ஒரு எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. பேப்பர்ல வந்து நிறைய கடன் பிரச்சனை டெய்லி சாகுறாங்க பிள்ளைங்களோட. ஆமா பிரதர், ஆமா பிரதர். இப்ப அந்த காலத்துல வந்து நல்லதாங்க 9 பிள்ளைய கிணத்துல போட்டு செத்ததுதான் பெருசா இருந்துச்சு. ஒண்ணு தெரியவும் மாட்டேங்குது. இப்ப கணக்கே இல்ல. இப்ப அவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அது மாதிரி தாயும் ரெண்டு பிள்ளைகளும் சூசைட் அட்டன் பண்ணும்னா எவ்வளவு ஒரு விரக்தியா இருந்திருக்குன்னா அவங்களுடைய உள்ள என்ன செய்ய முடியும். ஒரு ஏழை விரதம் பண்ணால என்ன செய்ய முடியும். அந்த நேரத்துலதான் நம்ம கிறிஸ்துவின் பிரமாணத்தை கொண்டு ஒரு ஒரு வாரத்தை ஒரு வருஷம் வந்து பெரிய கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற கடையில் அந்த வசனத்தை பிழைக்க வைக்கணும். இப்ப அந்த குடும்பத்தில் செய்யற நன்மைகளே இயேசு பிழைக்கிறார், சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறார். நம்மள என்ன செய்யறோம், நம்மள அந்த சிலுவையில அடிக்கிறோம் உதவி செய்யற எல்லாரும். அதனால சத்தியம் சொன்னீங்க, 2 மாசம் டைம் கேட்போம். நீங்க அக்னி சேவை பண்டகசாலம் அவ்வளவு வீக்கு கிடையாது. பண்டகசாலம் வந்து அவ்வளவு வீக்கானதெல்லாம் கிடையாது. நீங்களும் இப்ப வந்து மாசம் இப்ப வந்து 5,000 ரூபாய் 7,000 ரூபாய் நீங்க தசமா குடுக்குறீங்க. ஆமா ஞாயிற்றுக்கிழமை நன்றி. ஹலோ ஜபாசிங்.
அம்மாவோட அந்த விமலா அந்த சின்ன கூட நல்லா பேசுறேன். அவங்க அம்மா வந்து ரொம்ப அவன் பயந்த சுபாவம், என்ன செய்யறது, ஏன்னா கஷ்டப்படுறாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சு சொல்லிட்டாங்க. அவங்களே அங்கனக்குள்ள இருக்கவங்களே 100-200 குடுக்கற அளவுக்கு உதவி செய்வோம். அதனால இப்ப நம்ம என்ன செய்வோம், ஞாயிற்றுக்கிழமை பாத்துட்டு அவங்கள என்ன பேசிட்டு அன்னைக்கு அங்க பேசுறத லைவா போட்டுருவோம். போட்டுருவோம், ஆமா லைவா போட்டு எல்லாருக்கும் விளக்கமா சொல்லி அந்த 12,000 கடனை அடைச்சு விட்டுருவோம். சரிங்க, சரிங்க. சரி, ஆ, சரி, ஓகே.